எந்த மாதிரி ரோட்டில் போகிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா எந்த அளவுக்கு வந்து போயிருக்குது பாருங்க. இந்த வண்டியை நான் யாருக்காகவும் எங்கேயும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இது இவன் மேலே சத்தியங்க, வித்தும் கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா வண்டி ஓவரா ஸ்பீடாக போனால் கூட இந்த பாருங்க வண்டி எப்படி சாயுது பார்த்தீங்களா. ஆஃப் ரோடுனா ஸ்பெண்ட்ரு சிவான்னு சொல்லுங்கள். எவனா நம்மட்டு நம்மட்டு ஹிமாலயன் தூக்கின்னு வரேன், எக்ஸ்பல்ஸ் தூக்கின்னு வரலாம் சொல்லாதீங்க. எடுக்குது நல்லா இருக்குதா. ரெண்டு மாசமோ ஒரு மாசமோ கழிச்சு சந்திக்கலாம். அது வரைக்கும் பார்த்து சேஃபா இரு, பத்திரமா இரு, தொலைஞ்சு கிழிஞ்சு போயிடாத. சரிதா, ஒயிட் கலர் இல்லை, இவ்வளோ ஃப்ளாட்டாக அப்படி கப்பல் மாதிரி போக முடியுதுங்க. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற வீட்டில் தாங்க இருக்கிறோமே. இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தருமபுரி தாங்க போகிறோமே. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் லாஸ்ட் வீடியோனா இது தாங்க. இதுக்கப்புறம் வந்து எப்படியும் ஒரு 2 மந்த் ஆகிடுங்க சென்னைக்கு திரும்பி வர. எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிப்பு போகிறேன்னு நினச்சிடாதீங்க. ட்ரிப்புலாம் போகல, அது போகிறதுக்குன்னு ஒரு 4 டேஸ்க்கு மேலே ஆகுங்க. இப்போ வந்து தருமபுரி போகிறேங்க, அங்கே ஒரு வேலையே போகிறோம். என்ன வேலைன்னு சொல்லிட்டு நான் மோட்டா வேலைங்களை சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெயின் ட்ரீ ஹோட்டலுக்கு தாங்க போகிறோமே. அங்கே யார் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே வேலை செய்கிறான். அப்படியே அங்கேருந்து அவனை பிக்கப் பண்ணின்னு அப்படியே அங்கேருந்து தருமபுரி போகிறது தாங்க. மற்றதெல்லாம் நான் போக போக மோட்டா விலைங்களை சொல்கிறேங்க. சரி ஓகே, நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போயிட்டு வரேன். 2 மாசமோ 1 மாசமோ கழித்து சந்திக்கலாம் என்ன. அது வரைக்கும் பார்த்து சேஃபாக இரு, பத்திரமா இரு, தொலைஞ்சு கிழிஞ்சு போயிடாத. ஃப்ரெண்ட்ஸு கூட அதிகமாக ஊற சுற்றாத. வீட்டை பார்த்துக்கோ என்ன, நல்லா சம்பாரி என்ன. வேற என்ன சொல்றது, நீ எதுனா எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பு. ஊருக்கு போறேன், எதுவும் ஓவரா ஓட்டி ஊந்து சாவாத, ஆக்சிடென்ட் ஆகாத, போற வரவங்க கூட சண்டை போடாத, பேசாத அப்படின்னு சொல்லு. இது வரைக்கும் எங்கன்னா ஊந்துருக்குண்ணா, ஊந்தது கிடையாது. இதுக்கப்புறம் உய மாட்டேன். அதை வேற ரெயின் ட்ரீ மேனேஜர் வேற கால் பண்ணிட்டாரு அதுக்குள்ளே. ஹலோ ஹலோ, ரெயின் ட்ரீ மேனேஜரா? ரெயின் ட்ரீ மேனேஜர் பேசுறாரா? ஓ, ஹோட்டல் ஓனரா? ரெயின் ட்ரீ ஓனரா? சிஓ ஆயிட்டீங்களா? ஆமாம் ஆமாம். அதான் சென்னையில் இருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8:30 ஆக போதா, 8:27ங்க. எனக்கு தெரிஞ்ச நைட்டு பிளாக் வந்து அங்கங்கேயும் தான் இருக்கும், கண்டினியூவாக இருக்காது. டீ குடிக்கிற இடத்துல மட்டும் பிளாக் கண்டினியூ பண்ணுவேன், மற்ற டைமில் வந்து விட்டுருவாங்க. இதே சிட்டிக்குள்ளே இருக்கிறதால வெளிச்சமாக இருக்குது. இப்போ ஹைவேலாம் போனால் சுத்தமாக வெளிச்சம் இருக்காதுங்க, இருட்டாக இருக்கும்ல. நம்ம எங்கன்னா இந்த ஊருக்கு ட்ரிப்புக்கு எங்கன்னா போனாவே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு சில இதை மறந்துடுவோம், ஒரு சில டைம் மறக்க மாட்டோம். ஆனால் இதே ஒன்று மறந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினே இருப்போம். அப்படியே அதுக்குள்ளேயே மைண்ட் வந்து அதுக்குள்ளேயே தான் ஓடினே இருக்கும். இதே ஒன்று மறந்துட்டு நினைக்கிறேன்டா ஆனால் என்னன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அதனால் ஒன்று மறந்துருப்போம். அப்படி இல்லைனா ஒன்று கூட மறக்காமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த நினப்பு மட்டும் இருந்துனே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நான் எதுவுமே மறக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் ட்ரிப்பு போகிறப்ப தாங்க தெரியுமே, அங்கே ஒன்று ஒன்று தேவைப்படுறப்பச்சா இதை மறந்து வந்துட்டோமேடான்னு நினைப்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். நம்ம டென்ட்டும் ரைடிங் ஜாக்கெட்டு மட்டும், அப்புறம் சமைக்கிற கிச்சன் கிட் வந்து ஊரில் இருக்குது. இது மூணுமே ஊரில் இருக்குது. ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். கேமரா பாக்ஸு, கேமராவோட ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. மைக்கு, எக்ஸ்ட்ரா மைக் இருக்குது. வேறு என்ன இருக்குது, வேறு ஷூ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸு மட்டும் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா இந்த ட்ரிப்பு வந்து மிகப்பெரிய ட்ரிப்பாக இருக்கும். நான் அது போக போக உங்களோட 1 பை 1 பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. இது வந்து ஜஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, இல்லை இல்லை, தருமபுரி தான் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். எதுக்காக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காலேஜ் மேட்டு என் கூட என்சிசியில் இருந்தவன், அவனுக்கு வந்து மேரேஜுங்க, அதுக்காக தான் தருமபுரி போகிறோம். முன்னாடி ஏதோ ஒரு கார் போகுது ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன கார்னே தெரில. இது வரைக்கும் நான் இதுமாதிரி பார்த்ததில்லை, எல்லாம் சினிமாவில் பார்த்தது தான். ஐயோ, கிட்ட போய் காட்டுற முடிஞ்சா, அதுக்குள்ளேயே அவன் ரைட் எடுத்துருவான் முடிஞ்சான் ஆள். ஏ, ஓரங்கட்டுங்கடா கொஞ்சம், அப்படியே பின்னாடியே போகிறானு, சூத்து பின்னாடியே வேண்டா முஷிரும். இந்த பாருங்க, சரிதா, ஒயிட் கலர் இல்லை, இவ்வளோ ஃப்ளாட்டாக அப்படி கப்பல் மாதிரி போக முடியுதுங்க. அநேத்துன்னு சைஸ் சின்னதாக இருக்குதுங்க, அகலம் பெருசாக இருக்குது, ஆனால் ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது கார் சூப்பர் கார் மாரி இருக்குது. ஒருவேளை சூப்பர் கார் தான் தெரியாமே நான் சூப்பர் கார் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் போலக்குது. எனக்கு தெரியலங்க, நம்மளுக்கு பைக்கை பற்றி அவ்வளோ தெரியாது. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் பிளாக் வந்து நம்ம ரமேஷ்குமார்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. இதுதான் நந்தனம் விட்டுருவோம்.
எங்கடா உட்காந்துனுக்குற குப்பியா உட்காந்துனுக்குறியா நிற்கிறியானே தெரில. நாளே காணாங்க. எங்கெல்லாம் இருக்க இப்படியேப்பா, அங்கே போயிட்டியா நீ? சரி சரி வரேன். வை நந்தனம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து வாடான் தான் சொன்னேன், மெட்ரோ வரைக்கும் நடந்து வாடான்னு தான் சொன்னேன். இவனானா விட்டா நடந்தே ஊருக்கே போயிடுவோம் பொழுதுங்க. நீ தானே சொன்ன நடந்து போக சொல்லி, அதனால தான் நடந்து போயின்னுக்குறேன் சொல்லி. இப்போ தேவர் செல்லையாண்ட உட்காந்துருக்கிறானா, அந்த உட்காந்துக்கிறான் பாருங்க. அது பங்கமாக உட்காந்துக்கிறாங்க. இருங்க சிக்னல் போட்டவொடனே போய் காட்டுறேன். நாத்தல நீ எவ்வளோ பேசினாலும் இதை கட் பண்ணுறேன் நான். வா மெட்ரோ தானே சொன்ன. மெட்ரோ தான் வர சொன்னேன், தேவர் சிலையை சொல்ல. யூடியூப் ப்ரோ ரெண்டுமே இருக்கேன், யூடியூப் இன்ஸ்டா ரெண்டுத்துலையுமே இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படியா, யூடியூபா இன்ஸ்டாலயா? ஓகே. எப்படி மொபைல்ல எடுத்து போறேன்? ஆமா ஆமா, கிளப்ல ஜாயின் பண்ணி போவோம். ஓகே ஓகே ஓகே. எங்க, எந்த ஊர் நீங்க? தென்காசியா? அங்க இருந்தா வரீங்க எங்க? ஓ ஓகே ஓகே ஓகே. ஆமா, இப்போ எங்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. என்ன வேலை பார்க்குறீங்களா? ஓகே ஓகே. ஊருக்கெல்லாம் போயிலாம் எங்கேயும் தெரியல, இதில் ஊருக்கு அப்பப்போ போவேன். ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டேன். ஒரு கேமராவும் வாங்கிடுங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் கோப்ரோ வந்து நார்மலாக கேமரா வாங்கினா 45 தான் ஆகும். நான் கிரெடிட் எடுத்துனா மொத்தமாக சேர்த்து வாங்கினேன், அதனால் வந்து எனக்கு 60 கிட்ட ஆகிடுச்சு. இந்த அதாவது 60 கிட்டனா அந்த மெமரி கார்டு பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரியெலாம் சேர்த்து 60 ரூபா ஆகிடுச்சு எனக்கு. இல்லைன்னா அவ்வளோ ஆயிருக்காது, 45 முடிச்சிடலாம் நானா? ஆமாம் ப்ரோ, ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டிட்டு அதில் சம்பாரிச்சுட்டு அப்படியே ட்ரிப்பு. ஆமாம், அதே தான், இதுதான் யூடியூப் தான் ஃபுல் ஃபோக்கஸ். இதே பைக் தான் கொஞ்சம் டைம் விட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன். இல்லை நிறைய கொஞ்சம் 2-3 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா தெரியாது எனக்கு. வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பண்ணுறோம். மழை வர வர மாதிரி இருக்குது, இந்த தொட்டு கிளம்புவோமா? ஓகே ப்ரோ, பை ப்ரோ. வீடியோ போகிறோம். வீடியோவா ப்ரோ? ஒரு 2 டேஸ் ஆகும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ? யூடியூப் தான் ப்ரோ, யூடியூப் தான் மெயின். இன்ஸ்டா வந்து ஆமாம், யூடியூபுக்கு வந்து சிவா 235. சரி ப்ரோ, பாய் ப்ரோ. சென்னை லிமிட்டை தாண்டி வந்துட்டங்க. நான் வண்டி வேறு ஸ்பீடா மீட்டர் ஓடல, எனக்கு அது ஓடினா கூட 80 கிலோமீட்டர் தாண்டினே வண்டி நிப்பாட்டணும், அது வேறு தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் வண்டியில். அப்புறம் வந்து சைலன்சரில் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுங்க, அது எதனாலும் தெரில. மழை பெய்கிற மாதிரியே வருது, தூரல் போடுது, எங்கே சில சில சலன்னு அடிக்க போதோ. ஆனால் நான் இதை யோசிக்கவே இல்லை, நைட் டைமில் மழை பெய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், மழை ஓவராக பெய்யுது, அதனால் நான் கேமரா எடுத்து வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் எங்கே வண்டியை நிப்பாட்டுறணும், அங்கே போய்ட்டு நான் ப்ளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பெட்ரோல் பங்கே வந்துருச்சு, நான் அங்கே போய்ட்டு கேமரா எடுத்து வச்சுருவேன். ஓவர் அடிக்குது. பெட்ரோல் போட போகிறேன்? இல்லை இல்லை. யார் தப்பு? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு பிளாக் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னா மழை வருது, கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வைக்க போகிறேன் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பங்க் போயிட்டேன், ஹெச்பி பெட்ரோல் பங்க் போயிட்டு அங்கே தான் நின்றுந்தோம். நின்று கேமராலாம் கட்டி அசம்பிள் பண்ணி வச்சுட்டேன் பேக்கில், அதுக்கப்புறம் மைக்கும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மழை நிற்கும்னு பார்க்குறேன், கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்டே மழை நிற்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக நிற்கிற மாதிரி இருந்தது மழை, அப்படியே பெஞ்சினேக்கிறப்ப நானும் என் ஃப்ரெண்டும் வண்டி எடுத்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மழையில தான் நனைஞ்சினே தான் வந்தோம், ஃபுல்லாக நனைஞ்சு தான் வந்தோம். நிற்கும் நிற்கும் நினச்சோம், நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சமூகம் ஒன்று நடந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் வந்து யூரின் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் ஓரம் கட்டலான்னு ஓரம் கட்டினேன். அதுக்கு முன்னாடி தான் கருப்பட்டி காஃபி,
நாங்கள் முன்னாடியே நினச்சோம் குடித்தா கருப்பட்டி காப்பில் தானே குடிக்கணும். இது வரைக்கும் நான் குடித்ததே இல்லைங்க, அவன் குடிச்சிருக்கான். எனக்கு வந்து ரொம்ப நாளாக குடிக்கணும் ஆசை, அதனால் குடித்தா கருப்பட்டி காஃபியில் தான் குடிக்கணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி காஃபி தாண்டி தான் யூரின் போனோம். யூரின் போய்ட்டு சரி ஓகே இது இங்கே முன்னாடி இருக்குது, இது யூட்டர் பண்ணின்னு போனோம், இதுக்கு நம்ம முன்னாடி போகிற வயலில் எங்கன்னா இருந்தால் குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பின்னு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்குது, பார்க்குற ஒவ்வொரு கருப்பட்டி காஃபியும் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு தான். அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஓப்பனில் இருந்து, நாங்களும் வண்டி ஓட்டின்னு போயினே இருக்கோம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டரில் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவேன், 80 கிலோமீட்டர் தாண்டி நான் மட்டும் ஓட்டின்னு போயினே இருக்கேன். வண்டியில் வேறு நம்ம ஸ்பீடோமீட்டர் வேறு ஓடல, அது வேறு இதாகிடுச்சு, சைலன்ஸில் ஒரு சத்தம், நேற்று மழை, என்னால் ஒழுங்காக பிளாகே கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் உட்காந்துன்னு இது எல்லாத்தையும் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் கருப்பட்டி காஃபி எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகுது, சரி நான் நைட்டு சாப்பிட்லன்னு சொல்லி சொன்னேன். சரி எங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்லான்டான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி ஓகே இதுக்கப்புறம் ஹோட்டலில் எங்கன்னா வந்தால் நிப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஒரு ஹோட்டலில் இருந்து நிப்பாட்டிட்டோம். அப்போது அந்த ஹோட்டலில் நிப்பாட்டுறப்ப யோசித்தோம், அப்படியே சாப்பிட்டு இங்கேருந்து போகிறப்ப கண்டிப்பாக கருப்பட்டி காஃபியை பார்ப்போம்டா ஒரு 10 அடி மீட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் வண்டி ஆற போட்டிருப்பேன், ஏன்னா அந்த இடத்துல சாப்பிட உட்காந்ததே வண்டி ஆற போகிறதுக்கோசரம் தான். எனக்கு அந்தளவுக்கு பசியும் இல்லை இதுவும் இல்லை, எதோ சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஆற போட்டு அங்கேருந்து 3/4 மணி நேரம் கழித்து கிளம்புறோம். வண்டி எடுத்து அந்த கடையை இப்படி லைட்டாக இப்படி தாண்டினோடனே அந்த கடையிலேருந்து எட்டி பார்த்தாவே அந்த கருப்பட்டி காஃபி தெரியுதுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, திரும்ப அங்கே போயிட்டு நம்ம தான் நினச்சிட்டோம்ல முன்னாடி என்ன ஆனாலும் கருப்பட்டி காஃபி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்து போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். RS சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்பட்டி காஃபி போட்டு வச்சுருப்பேன். அதுதாங்க அந்த சம்பவம். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரி தாங்க. இந்த விளாக் பார்த்தா மட்டும்தான் அந்த ஸ்டோரி புரியும், அந்த ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு விளாக் அது ஸ்டோரி தெரியணும்னா இந்த விளாகை பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த டீக்கல்ல குடிச்சிட்டு அங்கேயும் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே டைம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நாங்கள் நேற்று எத்தனை மணி கிளம்புனா, நல்ல ஒரு 9 மணி கிளம்புறோமா, ஆ கரெக்டாக 9 மணிக்கு உனக்கு பிக்கப் பண்ணியிருப்பேங்க. காலையில் எத்தனை மணிக்கு வந்தோன்னா ஒரு 4:45 தாங்க வீட்டுக்கே வரோம். எத்தனை கிலோமீட்ரு இத்தனைக்கும் வீட்டிலேருந்து, அந்த வீட்டிலேருந்து சென்னையில் இருக்கிற வீட்டிலேருந்து இந்த வீட்டு வரைக்குமே எனக்கு வந்து 225 கிலோமீட்டர் தான், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கிட்ட, ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ரவுண்டாக 8 மணி நேரம் ஆகிக்கலாங்க, 8 மணி நேரம் கிட்ட. அப்படியே மழை தான், எங்கள் ஊர் வரைக்குமே மழை பெஞ்சினே தான் இருந்தது. அப்படியே அங்கேருந்து வண்டி நான் ஸ்டாப்பாக நிற்காமல் எடுத்துன்னு வந்தேன். அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் ஒரு ஷாப்பிங் போட்டேன், விழுப்புரத்துலேருந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு நைட்டே விளாக் கண்டினியூ பண்ணலாம்னு பார்த்தேன், எல்லாம் டயர்டாக இருந்தோம் அப்படி படுத்துடும், இப்போ தான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, திங்ஸ் எடுத்து வச்சுக்கினு அப்படியே இங்கேருந்து தர்மபுரி தான் டைரெக்டாக. தர்மபுரி போயிட்டுனா நான் ஸ்டாப்பாக போய்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு 82 கிலோமீட்டர் தான் காட்டுது. சரி ஓகேங்க, மற்றதெல்லாம் வந்து பிளாகில் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்த இடத்துலேயே சொல்ல முடியாது, நான் பிளாகில் கண்டினியூ பண்ணுறேங்க. கையாட்டுறாண்டி நேற்று மயிலே வண்டி ஓட்டின்னு வந்ததுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு அப்படியே ஃபுல்லாக மண்ணி ஏறி போய் கிடக்குது பாருங்கள், ஃபுல்லாக மயிலே தான் ஓட்டின்னு வந்தானே, செய்யலாம் எந்தளவுக்கு மண்ணுது. கழுவணும், இப்போயே கழுவிட்டு போயிடலாமா தண்ணி ஊற்றி. என்ன தான் இருந்தாலும் தேய்ச்சா தான் கொஞ்சம் போவோம், போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா லைட் ஏறிய மாட்டேங்குது, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, ஸ்டார்டிங் ட்ரபுள். ஓகே ரைட்ரா ரைட்ரா, சூப்பர்ரா, லைனே போல பிள்ளுது ஆள், லைட் எறியதப்ப எனக்கு டவுட் வந்து போச்சு, சோழி முடிஞ்சிச்சு. நேற்று நல்லா ஓடிட்டு வந்து தானே நினைச்சு, இப்போ தான் லைட் எரியுது. ஆ லைன் போகுது, அழு தள்ளு, இதே அந்த காலத்து டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி இருக்குது ஆள். அழு என்ன அழை எப்படி சொதப்புற, இவ்வளோ நாள்லாம் இவ்வளோ இருந்தது இல்லையா, இத்தனைக்கு நேற்று தாங்க சர்வீஸ் விட்டு வந்தேனே, இதை ஃபுல் சர்வீஸ் விட்டு 7000 ரூபாய் முதல் வச்சாங்க மொத்தமாக வண்டிக்கு, எனக்கு அது நினைக்கிறப்ப தான் ஆத்திரம் இருந்தாங்களே, என்ன தான் அப்போ ரெடி பண்ணாங்கன்னு தெரில. வண்டி சர்வீஸ் விடாத வரைக்கும் எவ்வளோ மழையெல்லாம் நின்றுக்குது, எவ்வளோ என்ன ஃப்ளட்டிலே நின்றுந்தது, எவ்வளோ தண்ணியில் ஓட்டின்னு போயிருக்கேன், சைலன்ஸில் ஒரு தண்ணி ஏறாளுக்கெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் ஆனது கிடையாது. சூப்பேங்க, வேலை பார்த்து கொடுத்துருவானுங்க, ஒரு சைலன்ஸ் உள்ள தண்ணி போயிடுச்சோ ஊற்றுன ஊற்றுல, நீ கொஞ்சம் வச்சு பாரு
மனசார மாட்டுது. என் வண்டி இந்த மாதிரிலாம் வேலை வச்சது கிடையாது. அதான் நான் சொன்னேன், இங்கே வந்து லேட் ஆகுது. சரி, ஏற்கனவே நாள் கடந்து போச்சு. இங்கே வந்து விட்டுனா ஊர் ரெண்டு நாள் ஆக்குவார். நாள் கடத்தக்கூடாதுன்னு நான் பார்த்து அங்கேயே விட்டேன். ஆளு கெத்து காண்டி, ஏய் ஆள் ஸ்டார்ட் பண்ணி போடு போடு போடு. ஏ என்னாச்சியா, பெட்டியா? ஓ, நிறைய கிளச்சு உள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாரு நம்ம தலைவர். அதனால் இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தருமபுரி தாங்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியாச்சுங்க, வாங்க போவோம். இதுக்கப்புறம் ஊர் விளாக் தான் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஒரு டே இருக்கும், நாளைக்கு ஒரு நைட் இருக்குங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த விளாக் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ட்ரிப்புக்கான அப்டேட் கொடுத்துருவோங்க ஒன் பை ஒன்னாக. ஏன் வரல, கிராஸ் பண்ணிடலாம். இண்டிகேட்டர் எரியுதா? இண்டிகேட்டர்லாம் எரியுது. ஓகே, இந்த சைடில் இண்டிகேட்டரு எரியுது, பீப்ஸ் கொண்டு வருது. லைட்டு பகலில் தேவைப்படாது. கண்ணாடி கரெக்டாகுதா? பக்கா இந்தாண்டா, பக்கா. ஓகே, இதெல்லாம் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்னத்தையும் நாம் வந்தது, அதனால் இப்போயே பார்த்தது ஓகே தான். வாங்க போவோம். இங்கேருந்து நம்மளோட ஃப்ரெண்டோட வீடு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டருங்க. அதாவது திருவண்ணாமலை போயிட்டு போனால் 100 கிலோமீட்டர் வருது. கல்பராணி ஹில்ஸ் ஏறி இறங்கணும்னா 82 கிலோமீட்டர் தாங்க. அதனால் கல்பராணி ஹில்ஸ் ஏறி இறங்கிடலாம். ஏன்னா அந்த வியூவும் பார்க்கறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனில் போகிறது நல்லாயிருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் ரோடு சின்னதாக இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு போவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் வியூ ரசிச்சுக்கினே போகலாங்க. மழை வர மாதிரி இருக்குது, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் வாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முன்னாடியே பிளாக் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தேன், மறந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு. ஆல்ரெடி இந்த வியூலாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது ரெயின் சீசனில் பார்த்தீங்க, இது வந்து சம்மர் சீசனில் பார்க்குறீங்க. அந்த டைமுமே இப்போ மழை பெஞ்சதுனால இந்த இடம்லாம் பசுமையாக இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடியே 2 செக் போஸ்ட் போச்சு, அதெல்லாம் உங்கள்கிட்ட பிளாகில் காட்ட மறந்துட்டேன். அது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும், பிளாக் நம்ம வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கும். அதை எடுத்திருந்தால் கேப்சர் ஆகிருக்கும், நம்ம தான் எடுக்கலையே. அப்புறம் எங்கேருந்து கேப்சர் ஆகிறது? இப்போ கல்வராணி ஹில்ஸில் தாங்க இருக்கிறோமே, மேலே தான் ஏறின்னு வரோம். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆளுங்க அவ்வளோ ஆள் நடமாட்டம் இருக்காது. ஆள் இந்த கொல்லி ஹில்ஸு, ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இருக்காது இது. அட அனாதையாக நம்ம மட்டும் போகிற மாதிரியே இருக்கும். அப்பப்போ யாரும் ஒருத்தங்களை பார்க்கலாம். வா, இன்னும் கொண்டை ஊசி வளைவு வரல. இன்னும் கொண்டை ஊசி வளைவு வரல. இப்போ நல்லா போட்டுருச்சு. அது கிடையாது, அது வரப்போகுதுன்னு போட்டு வச்சிருக்கு. ஓ, இருக்கு அடிஞ்சு. ஒழுங்கா நீ மெல்ல போற இல்ல, உனக்கு இருக்குல்ல, உனக்கு என்ன அடைக்குது? ஆகா, மேலே பெட்ரோல் பங்க் இருக்குதா இல்லைன்னு தெரியலையே. மேலே பெட்ரோல் பங்க் இருக்குதா இல்லைன்னு தெரியல. வண்டி ரிசர்வ் விழுந்துருச்சு. ஆமா, பெட்ரோல் போடல போடல. ஊருக்கா பல்கு? ஆ, பல்கு உண்டாங்க. அதான் தெரியல, மேலே போனால் தெரியும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளிமலையில் ஒன்று இருக்குது, அது தெரியும். ஆனால் வெள்ளிமலை இது போகாதே, இந்த ரூட்டு நம்ம போக மாட்டோமே. ஆ, வந்துச்சு 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 வந்துச்சு. எடுக்குது, நல்லா இருக்குதா? என் தம்பி கூட்டினு வரப்பலாம், ஃபஸ்ட்டு நான் சோலோவாக வந்தேன், அதுக்கப்புறம் என் தம்பியை கூட்டின்னு வந்தேன். என் தம்பி கூட்டின்னு வரப்போ நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆ, ஆமாம், இதுதான் இப்படி தான். இப்போ உன்னை எப்படி கூட்டின்னு வந்தேன், அதே வழி தான் அவனையும் கூட்டின்னு வந்தேன். அவனை வந்து பொங்கல் கூட்டின்னு வந்தேன். இப்போ போச்சுல பொங்கல், ஜனவரி மாதம். அவன் வரப்போ தண்ணி வந்து ஃபால்ஸ் வந்து தெளிவாக வந்தது, பியூர் இந்த ஒயிட் கலரில் இருந்தது தண்ணி. நான் வரப்போ ரெயின் சீசனா, எல்லாம் மண்ணெலாம் கரைஞ்சி செம்மண் கலரில் வந்தது ஃபால்ஸில் தண்ணி. இன்னும் இருக்கு, ஒரு 3 தான் இருக்கும், 3-4 தான் இருக்கும். இதில் கொல்லியில் சில இருக்கிற அளவுக்குலாம் இருக்காது, இயற்கையா இருக்கு. மலை மேலே தான் ஏறி நிற்கிறோம். ஆமா ஆமா, இது ஒரு கொண்டை விஷயம் இல்லையா? வேலை அதுக்குள்ளே கவனிச்சுட்டா இங்கெல்லாம் உட்காந்து வியூ பார்க்கறது எப்படி இருக்கும்? நான் இன்னும் ஒரு ஸ்பாட் காட்டுறேன் பாரு. நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சோலாவாக வரப்ப அந்த இடத்துல தான் உட்காந்துன்னு கத்தினேன். அனாதையாக அப்படியே என்னை சுற்றி அவ்வளோ அந்த வீடியோவில் அவ்வளோ சொல்லி வச்சிருப்பேன். நான் எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதை அப்படியே வார்த்தையில் சொல்லி வச்சிருப்பேன். கிலா காடா, எங்கள் ஊரில் களக்காடு. நல்லா இருக்கு, நம்ம ஊரோட நல்லா தான் இருக்கு. இப்போ ஒரு கொண்ட விஷயம் வரும்னு நினைக்கிறேன்.
இதுதான் ஒன்று. கரண்டியெல்லாம் கொண்டு வந்தா கொளுத்திடுவான் நம்மள, கொண்ட ஊசி அளவில் அவ்வளவுதான். படுக்க போட்டுருவானா? இப்ப நீ வளர்ச்சியா இப்ப ரெண்டாவது கிலோ மானம் ரொம்ப என்னடா இப்ப இது இங்க கீழே போட்டுருந்தா நினைச்சேன். எங்க ரெண்டாவது ஒண்ணு இப்ப கடைசியா வளர்ச்சியா? எப்பயும் ஒரே போல இருக்காதான் மாறும்தான். மேல ஒரு ரோடு எடுத்து அங்க போவோம். பாத்தியா ரோட? எப்ப இப்ப அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்பதான் உனக்கு அவன் ஊர் இங்க தெரியுதோ? ஆமா, அது நம்ம வந்து கான்டாக்ட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சும்மா நேரத்துக்கு எந்த ஊரா அப்படின்னு விசாரிச்சிருப்போம். அப்படியே இந்த பக்கம் வந்துருப்பேன், எனக்கு இதுக்கு இவ்வளோ தூரம் தானே டிஸ்டன்ஸ் அப்படின்னு. நான் இவ்வளோ நாள் வரைக்குமே அவன் தருமபுரின்னு சொல்கிறப்பலாம் சரி ஆள் இது சிட்டியில் கிடக்கிறான், அவன் அந்த சைடில் கிடக்கிறான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கும். மாடு மேய்க்கு மாதிரிலாம் போடுறான், மலையில தான் போட்டிருக்கான். கொண்ட ஊசி கூட கிடையாது இவ்வளோ வலையன்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி ரோட்டில் போகிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன உடனே ஆ இரு இரு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வண்டி ஸ்டார்ட்ல இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் சரியான ஆஃப் ரோடுங்க, ஃபுல்லாக டவுன் தான். இந்த மாதிரி தான் இதெல்லாம் சும்மா நாளே இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அது எவ்வளோ பரவாயில்ல. மயிர் இந்த இப்போ தான் பெட்டி இந்த நிப்பாட்டு சொல்கிறேன்னு பார்க்குறேன். ரொம்ப டவுனுங்க, ஃபுல்லாக பாறை. இது வந்து வண்டி போகிற ரூட்டே கிடையாது. எல்லாம் சொன்னாங்க அங்கே ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டோம், இல்லைப்பா நீங்கள் கரும்புத்தூர் போயிட்டு தான்ப்பா போனோம்னு சொன்னாங்க. வண்டி சுத்தமாக போகாது, யாருமே போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பேச்சை மதிக்கலை, உள்ளே வந்தோம். இப்போ இந்தமாதிரி இடத்துல மாட்டிக்கின்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஆஃப் ரோடுனா ஸ்பெண்ட்ரு சிவான்னு சொல்லுங்கள். எவனான்னு மூட்டு ஹலே விடு அப்படியா? எங்கன்னா மாட்டி நிற்கிதாண்ணா அப்படி சிவான்னு சொல்லுங்க. நம்மகிட்ட இமாலயன் தூக்கின்னு வரேன், எக்ஸ்பல் தூக்கின்னு வரேன்னா சொல்லாதீங்க. ஆ இதே ஒன்று அடி வாங்கிச்சு டங்குன்னு வரையில். என்ன அதான் அடி வாங்கிச்சுன்னு தெரில. இஞ்சினா இல்லை அப்படியா? சரிவா, தரமான ஆஃப் ரோடுங்க. கல்புராயன் ஹில்ஸில் இந்த அளவுக்கு டவுனில் அதுவும் இந்த மாதிரி ரோட்டில் நான் போனதில்லை. ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஆஃப் ரோடு பண்ணியிருக்கேன் கல்புராயன் ஹில்ஸில், ஆனால் இந்த அளவுக்குலாம் பண்ணது கிடையாதுங்க. இது ஒஸ்ட்டு. என்ன ஒன்று, வண்டி இப்போ தான் சர்வீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன், அதை நினச்சா தான் பயமாகவே இருக்குது. எங்கடா பெருசாக வச்சுருமோன்னு. கருமத்துறை போயிட்டு போனால் அது ஒரு 30 கிலோமீட்டருங்க சுற்றின்னு போகிற மாதிரி இருக்குதுங்க. இங்கேருந்து இப்போ இங்கேருந்து சிலம்பைக்கு போனோன்னா வச்சுக்க, நம்ம வந்து தர்மபுரியில் சிலம்பைக்கு தான் போகிறோம். இங்கேருந்து என்னென்னா 3 கிலோமீட்டர் தான் பாருங்கள். எந்த அளவுக்கு பள்ளத்தாக்கு பாருங்கள், ஃபுல்லாக இதெல்லாம் நீர் ஓடனுக்கு நீர் ஓட்டம். வண்டி ஓவராக வாருது இருந்தாலும் பட் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். லோக்கல் ஆளுங்களே இதில் ஓட்ட மாட்டாங்களாங்க. உங்களை வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எந்தளவுக்கு கஷ்டமானதுன்னு. வண்டியை சாக்கிறேன்னு வச்சுக்க, மற்றபடி போட்டுலாம் உயலாம் இல்லை, சரியான கண்ட்ரோலில் போகிறேன். அம்மா கியர் பிளேட் அடி வாங்குது, சரி கிளட்ச் பிளேட்டு. ஐயோ இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டான இடத்துக்கு வந்துருக்கும். வாழு உட்காரு, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒன்றும் மாட்டேல. ஆ இவ்வளோ நேரம் நீ சொல்லு, என் பெருமை நீ சொல்லலாம், அப்புறம் வேறு யாரில் சொன்னா? சிவகுமார். உண்மையாக சொல்லு, எதே நான் கேட்கறதுக்கு தான் சொல்லாத. நீ தான் பார்த்துட்டு வர கூட இருந்து. சரி இப்படிலாம் பெரட்டக்கூடாது, மெல்லையே போங்க. பெரட்டலடா கல்.
அது நான் பெட்ரோல் கல்லு வாரம் இல்ல, வாரனாலும் நான் கண்ட்ரோல் பண்றேன்னா அதை பாரு. அது ஐயோ உனக்கு புரியுதா, அது கை அங்க இருக்குது பாக்குறேன், உனக்கு புரியுதா? இந்த பாரு வண்டி அந்த இருந்தானே இப்போ வயலுதா, பட் நான் சாய்க்கிறேன் நான் எங்கன்னா கீழே தள்ளுறேன் நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி கூட்டின்னு போறேன்ல. ஒத்த அடி பார்த்தா இது ஆமாம் அல்ல, ஒத்த அடி பாதையில் உருசன தூங்கையில் ஒத்துமையா போகுதடா, ஏறுடா. ரெண்டு பேருக்கு இருந்தாலும் ஏற மாட்டேறோம், வண்டியை பிக்கப் எடுக்க மாட்டேது, ஏறங்காலு. இந்த வேறு சைட் பாக்ஸ் வேறியா போடு, முள்ளு 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 முள்ளு. ஆ சரி, நான் நடந்து வரேன் நாங்கள், ஏன்னா ரெண்டு பேர் வண்டி வச்சு தாங்க ரொம்ப கீழே செமக்கல் அடி வாங்குதுங்க, ஃபுல்லாக அடி வாங்குதா, அதனால் சரி ஒரு ஆள் போயிடலாம், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தானே போகிறேன், இங்கெல்லாம் இந்தளவுக்கு தான் போக முடியும், இந்தளவுக்கு போகிறதே பெரிய விஷயம் இந்த இடத்துலலாம். இது வரைக்கும் வண்டி ஆஃப் ரோடே பார்க்கல, இந்த அதாவது இப்போ வந்து ரைடில் இப்போ தான் ஆஃப் ரோடு பார்க்குது. அப்போ ஓவராக குலுங்கும், கையெல்லாம் ஓவராக வலிக்குதுங்க, முடியல சரி. முன்னாடி அவங்க ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க, எல்லாருமே இந்த வழியில் போவே போக, வண்டி வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. என்னையும் கேட்டால் நானுமே வாய்ப்பு இல்லைன்னா சொல்லுவேன், பட் எடுத்துன்னு வந்துட்டேன், இதுக்கப்புறம் திரும்பி போகிற சீனுக்கு இடமே கிடையாது, சிலம்பே தான் இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் போயின்னு இருக்காங்க. வந்தாச்சு ஒரு கை நானா அதுவான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போயின்னு இருக்காங்க. சைட் பாக்ஸ் வேறு வச்சிட்டனா பின்னாடி வர அவனை வேறு உட்கார வச்சுக்கணும்னா அதனால் ஃப்ரீயாக இருக்க முடியலங்க. இன்னும் நல்ல வேலை டென்ட்டு பேக்லாம் வச்சுன்னு அவனாக வச்சுன்னு உட்காந்துருந்தானா, அவ்வளோதான் அவ்வளோதான். இன்னும் 3 கிலோமீட்டர்னு சொன்னாங்களே, 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருங்க கிட்டத்தட்ட, ஒரு 5 கிலோமீட்டருமே இதேமாரி தாங்க இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட் பிரேக் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இல்லைங்க, ரெண்டுத்தையும் எப்போயுமே ஆஃப் ரோட்டில் போகிறப்ப ஃப்ரண்ட்டு பிரேக்கும் பேக் பிரேக்கும் ஈவனாக பிடிங்க. ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும், பேக் பிரேக்கு அந்தளவுக்கு வராது, பட் இருந்தாலும் அதில் கால் இருந்துனே இருக்கணும். அதுக்கப்புறம் எக்காரத்தை கொண்டும் டவுனாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஆஃப் பண்ணவே கூடாது, ஏன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் இருக்காது. ஏன் கண்ட்ரோல் இருக்காதுன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு கீரில் இவ்வளோ தான் வண்டி மூவ் ஆகும்னா அவ்வளோ தான் மூவ் ஆகும், அதுக்கப்புறம் எடுக்காது, பிக்கப் எடுக்காது. இதே கீர் இல்லைன்னா டவுன் எவ்வளோ டவுன் ஆகுதோ அந்தளவுக்கு அது ஸ்பீடு எடுத்துன்னு போயினே வந்துடும், நம்ம கண்ட்ரோல் இருக்காது. வண்டி வண்டி ஸ்டார்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கும், வண்டி ஸ்டார்ட்டில் இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. கரெக்டாக நம்ம கல்லில் எதனா ஒன்று ஏற்றி நின்றுக்குதுங்க, மாட்டிக்குது. அதனால தான் வண்டி எப்போவுமே டவுனில் இருந்தால் மட்டும், டவுன்னா எங்கே இருந்தாலுமே டவுனில் வந்து வண்டியை ஸ்டார்ட்லேயே வச்சுருங்க, அப்போனா தான் உங்களுக்கு அது சேஃபு. ஸ்டார்ட்டில் வச்சுருக்கிறோன்னா அதுவும் கீர் போட்டு வச்சுருக்கணும், கீர் போடாமலும் வைக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் நான் கீர் போடாமல் தான் வச்சுருந்துருக்குறேன். ஆஃப் ரோடு பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே ஆட்டங்கன்றோம், வண்டி ஆட்டங்கன்ற அளவுக்கு உங்கள் பாடியுமே ஆட்டங்கன்றோம். இப்போலாம் எனக்கு இந்த கை எந்தளவுக்கு வலிக்குது தெரியுமா, எந்த கைனா ரெண்டு கையுமே தான் வலிக்குது, இந்த ரெண்டு கையில் கிளச்சும் ஆக்சலேட்டரும் பிடிச்சின்னு இருக்கேன். எந்தளவுக்கு வலிக்குது தெரியுமா, இந்த இது எந்தளவுக்கு சிவந்து போச்சு பாருங்கள் போ. அதில் எனக்கு எதனா வீடியோ கிடையாது தான் நல்லாயிருக்கும் பின்னாடி இருந்து. ஆ தட 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 என்னம்மா தட 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 தட. இது வந்து நடப்பாதை கூட கிடையாதுங்க, ஓடை, அந்த ஓடை மேலே நீங்கள் நடந்து வந்தால் நடந்து வரலாம்.
முன்னாடியும் வரும் பின்னாடியும் வரும், ஆனால் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். ஃபுல் பாடி வெயிட் கொடுக்க கூடாது, ஹேண்டு கை சி கை கால் இது ரெண்டுத்தி மட்டும் கரெக்டாக வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். பிசுசு அதாவது பிசுறு தட்டக்கூடாது. இப்போ யாப்பம் வருது, காலையில் பரோட்டா சாப்பிட்டேன், அதோட யாப்பம் இப்போ தாங்க வருது. எப்பா கை தாங்க ஓவர வலிக்குது. வரப்போ கண்டிப்பாக இந்த வேலை வரமாட்டேன், ஏன்னா இது இறக்கத்தான் இருக்கிறதுனால இறங்கின்னு போயிடும், வண்டி இறக்கின்னு போயிடும். ஏற்றுறதுனா நம்ம வண்டி ஏறாதுங்க, ஏன்னா பிக்கப் கிடையாது நம்ம வண்டி, 100cc கண்டிப்பாக ஏற்ற முடியாது இந்த வண்டி இதில். அதனால் கண்டிப்பாக நான் இந்த வகையில் வரமாட்டேன். ஆள் வரானா நம்மோடு போய் நேர்க்கிறேன். ஒன் டண்டி ஆள் உகார் எப்படி தெரில, வா பார்த்துக்கோ. சரி என்னால இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன நம்ப மாட்டேற பார்த்தியா. டேய் அப்படி பண்ணலாம் எங்கன்னா உயிரானாலே அதை பாருலே, அது வண்டி வாரதான் செய்யும் வாங்க தான் செய்யும், நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறோமா அதுதான் விஷயம். அது கண்ட்ரோலில் நம்ம ஒன்றும் போகல. இப்போ அது கண்ட்ரோலில் போயிருந்தானே கண்டிப்பாக அந்த இடத்துல ஊந்துருப்பேன். பஞ்சர்லாம் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகுது ஏழே வண்டி இல்லையே, லிக்விட் தான் எடுத்துட்டேன். இப்போ அது இருந்தே பஞ்சர் ஆனதாக தான் லிக்விட் எடுத்துட்டேன். சரி ஆமாம் எனக்கு அதுதான் டபுள்ஸுங்கிறப்போ ஓவர் வெயிட் ஆகுது இல்லைங்க, கல் மூலம் அப்படி டங்கு டங்குன்னு அடிக்குங்க. நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு சில இடத்துல அது கண்ட்ரோலில் போனால் தான் அது நம்ம கண்ட்ரோலுக்கு வரும், விட்டு தான் பிடிக்கணும். அது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஆஃப் ரோடு பண்ணுறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஆனால் ஃபுல் ஃபோர்ஸ் வந்து பிரேக்கிங்கில் கொடுக்கும், அது மாதிரி எவ்வளோ டவுன் ஆகுது உங்களுக்கு தெரியுதா? பொறுமையாக இருக்கணும், பேக் பிரேக்கிலும் ஒரு கால் இருக்கணும், ஃப்ரண்ட் பிரேக்கிலும் ஒரு கால் இருக்கணும், நிப்பாட்டி நிப்பாட்டி தான் இருக்கணும். அவ்வளோதான் இறக்கி வந்தாச்சு. அதே ஒரு சைடு கால் வந்து இந்த சைடில் கீழே ஊனி இருக்கணும், லெஃப்ட் சைடு கால் வந்து கீழே ஊனி இருக்கணும், ரைட் சைடு கால் வந்து பிரேக்கில் இருக்கணும், ரைட் ஹேண்டும் பிரேக்கில் இருக்கணும், கிளச்சு வந்து பிடிச்சினுக்கணும். அது ஏன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடக்கூடாது, டக்கு டக்குன்னு கீர் அடித்து ஆஃப் ஆகிடக்கூடாது, அதனால் பிடிச்சினுக்குது. இப்போ டக்குன்னு ஓவராக ஃபோர்ஸாக போகுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளச்சை விட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு அடித்து ஆஃப் ஆகிடும், நீங்கள் வண்டி கூட போக மாட்டீங்க. டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு வண்டி நின்றுவோம், இல்லை ஒரு இடத்துல அப்படியே தான் ஆகிடுங்க. வண்டிக்கு பிரச்சனை ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆகாதுங்க அந்த விஷயத்தில், அதனால தான் சொல்கிறேன். ஆனால் பிரேக் ரொம்ப அடிக்கும், அடி வாங்கும் பின்னாடி பிரேக், ஏன்னா நம்ம வைத்துறோம்ல அது வந்து கீழே வந்து டங்கு டங்குன்னு கல்லில் அடிக்கும். அதுதான் கொஞ்சம் தூரம் அப்படி இப்படி இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, அதுதான் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேது. அது வரையா போறியா? இது ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஆள் முன்னாடி ஓடுறான், வழிபாதை எதனா கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு பார்த்து சொல்கிறது குறான். எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் போக முடியாதுங்க அதையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் வண்டி சி அதாவது வழிபாதை வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, டவுன்லேயே தான் போய் ஆகணும். ஆனால் ரிட்டன் மேலே ஏற முடியாது, நம்ம யாருன்னு நினச்சாலுமே முடியாது. இப்போ இது வரைக்கும் இந்த ஆஃப் ரோடு பண்ணதுலேருந்து நான் வண்டி விட்டு கீழே இறங்கிட்டே இல்லைங்க, புரியுதுங்களா? வண்டி எப்படி அந்தாண்டி இந்தாண்டி சாய்ப்பை நினச்சிக்கே ஃபுல்லாலாம் சாய்க்க மாட்டேன், உடம்போடு சேர்த்துலாம் சாய்ப்பை நினச்சிக்கே. மற்றபடி வண்டியிலேருந்து கால் ஊன நினச்சிக்கே வண்டியை விட்டு தனியாக இறங்கினது கிடையாதுங்க இந்த ஆஃப் ரோடில். அதெல்லாம் ஆஃப் ரோட்லாம் நல்லா தாராளமாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஏன் வண்டி இல்லை, இதே வேறு வண்டினா கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஏன்டா அம்மா அது ஆஃப் ரோடு பண்ணிவிட்டு நீ பேசுகிற பேச்சு இருக்குது என்னால் ஏற்றுக்க முடியலடா அப்படின் தானே இருக்குது உங்கள் மைண்ட் செட்டு. பட் இருந்தாலும் எனக்கு இது சரியான வைப்புங்க. நீங்கள் வேணால் இந்த ஆஃப் ரோடு பண்ணிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க, வாங்க இந்த வீடியோ பார்த்து ஒரு மாதத்துலேயே என்கிட்ட கேளுங்க, நான் அந்த இடத்துக்கு கூட்டின்னு வரேன். நீங்கள் எந்த வண்டி வேணால் எத்தனை வாங்க, எத்தனை வந்து இந்த வண்டியும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, எந்த வண்டி வேணால் எத்தனை வாங்க, எத்தனை வண்டி இந்த ஆஃப் ரோடு நீங்கள் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஆள் தான் சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் என்ன என்னை கழுவி கழுவி ஊற்றினாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நான் பெரிய ஆள் தான்டா நான் நினைப்பேன்.
வாட்டர் கிராசிங் சின்னதாக இருக்குது. வாட்டர் கிராசிங் இந்த பக்கம் பாதை நல்லா இருக்குது. இருபது நிமிட்டு வரையா இப்படியே காலு? சரி, இருபது நிமிட்டு வரானாங்க. இங்கெல்லாம் ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது, எல்லாம் நார்மலாக தாங்க இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை, டவுனாக இருக்குது, ரொம்ப கல் மூலமாகலாம் இல்லைங்க. இந்த வயலில் ஒரு அக்கா அவங்களோட பொண்ணை, சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த வயலில் கூட்டு வந்தாங்க. அது எனக்கு தெரியாது அவங்க இந்த வயலில் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஆனால் சொன்னாங்க நடந்து மட்டும்தான் போக முடியும், பைக்கில் போக முடியாது அப்படின்னு. எல்லாருமே பைக்கில் போக முடியாதாங்க சொன்னாங்களே, ஆனால் நடந்து போகிற பாதமே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நடந்து போகிற பாதைனா அப்புறம் நான் வண்டி சைஸும் அதானே இருக்க போகுது, அப்புறம் எப்படி போக முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். ரொம்ப நேரம் பேசுகிறேன்ல, ஏன்னா எனக்கு இது வீடியோ என் பண்ணவே மனசு வர மாட்டேதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குதுங்க ஆஃப்ரோடு. இது இன்னும் முன்னாடியே இன்னும் அவங்கள சொன்னதெலாம் நான் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி காமிச்சதுன்னு வச்சுக்கி, எனக்கு அவங்க சொன்னதுலேருந்து ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம் இது என்னடா பார்க்காத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்தமாரி முடிவு கூட ஒரு சில நேரம் தப்பாக்கி விட்ருவாங்க நம்மளை. அதாவது இறங்குற வரைக்கும் எவ்வளோ வேணால் யோசிச்சுக்கலாம், இறங்கிட்டு பிறகு ஒரு வழி பாதை தான், யோசிக்கவே கூடாது. யோசிச்சுன்னா உங்கள் மனசும் இதாகிடும், அதுக்கப்புறம் நீங்களும் ஒழுங்காக இது பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. வண்டி பாக்ஸ் ஆட்டம் கண்டுடுச்சு. இங்கெல்லாம் ஒரு பழத்தில் போய் தூக்கி நம்ம விட்டாலும் முடிஞ்சிச்சு, வண்டி கதையும் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு எதனா பெருசாக அடிபடும், எதனா உடஞ்சிக்கும். ஏன்னா ஃபுல்லாக கல், மண், பாறை இப்படி தானே இருக்குது. வேறு இதெல்லாம் ரொம்ப ஸ்லோப்பு, இந்த இடத்துல வந்து கியர் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா வண்டி ஓவராக ஸ்பீடாக போனால் கூட இந்த பாருங்க வண்டி எப்படி சாயுது பார்த்தீங்களா, மண் வாரி விட்டுச்சுங்க பார்த்தீங்களா, பாறை மண் பாருங்கள் எந்த அளவுக்கு வாரி விட்டுது பாருங்கள். பெட்ரோல் இதை சிந்திக்குது. ஆ ஓகே, இப்போ அந்த இடத்துல நம்மட விட்டுருந்தனா ஸ்பீடாக வந்திருக்கோம், அப்படியே சருன்னு ஏறி அந்தாண்ட குச்சிட்ருப்பேன், புரியுதுங்களா? அதனால தான் ரொம்ப வண்டியை ஸ்லோவாக இறக்கணும். நீங்கள் அது ஸ்பீடில் இறக்கணும் முடிவு பண்ணிங்க, அது ஒரு ரேடியோ உங்களை கூட்டின்னு போய் சொல்லிவிடும். இப்போ வண்டி சாஞ்சிது, இங்கே நீங்கள் தாங்கி பிடிச்சிட்டிங்க, ஓவர ஸ்பீட் பண்ணிங்கன்னா பிரேக் அடிச்சாலும் வாரி விட்டுருவோம். சரி ஸ்பீடாக போட்டு விட்டிங்கன்னா ஊற்றி போய் சொல்லிவிடுவோம், என்ன பண்ணுவோம் அப்புறம், வேறு வழி இல்லை. நம்ம ஆள் வேறு நம்ம கூட ஓடே நின்று இருக்காங்க. சிலு சிலு வெண்ணும் பூங்காற்று ஓங்கியே மோத, அதெல்லாம் வார தான் செய்யும், வாரனாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், உயிலில் அது வாரும், நம்ம உயக்கூடாது, எவ்வளோனா சாயலாம். வண்டி தனியாக இருக்கிற மாதிரி, நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி எல்லாம் உந்துடக்கூடாதுங்க, வண்டி சாயும் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கணும். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க வண்டி எந்தளவுக்கு சாஞ்சுது அப்படின்னு, நான் தாங்கி பிடிச்சிட்டுனா. இப்போ இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கால் வச்சுருக்கிறேன்ல, அந்த சைடில் பள்ளம் தான் இருக்குது, இந்த சைடில் எனக்கு கண்ட்ரோல்னா, அந்த சைடில் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கோசம் கால் இப்படி ஊன்னா பள்ளத்தில் ஊன்றுவேன், ஃபுல்லாக வண்டி ஊந்துரும், நானுமே ஊந்துருவேன். அப்படி இருந்து ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு இந்த பக்கம் வச்சுக்கணும் நான் போகிறேன். அதெல்லாம் மைண்ட் அந்த 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 டைமில் டக்கு டக்குன்னு வேலை செய்யணுங்க. என்னால் வந்துட்டா, ஆனால் கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? ஆளு 3 கிலோமீட்டர் அங்கேயே சொன்னாலே, இங்கேருந்து 2 கிலோமீட்டரா? ஏழு, அப்போ நீ 3 கிலோமீட்டர் காமிச்சில அங்கே. ஆனால் உங்களுக்கு வந்து 2 கிலோமீட்டர் கம்மி தானே அப்படிங்கிற மாதிரி தோணும், ஆனால் இந்த பாதையில் போத்த அந்த 2 கிலோமீட்டர் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ இவ்வளோ தூரம் வந்ததே நாங்கள் 1 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்குமே. அப்போ பார்த்துங்க, ஆ ஓவர வண்டி ஸ்கிட் ஆகுதுங்க. அதான் நான் தான் சொல்கிறேனே, பாதை அங்கே இருக்குண்டாலே வண்டி தூக்கி விடுவாங்களே ஈராலே, அது உனக்கு புரியாது, வண்டி வாரி வாரி விடும் ஒரு சில நேரம். ஆ புரியல,
வெள்ள தானே ஆள் வரேன், அது பின்னாடி கல்லில் தூக்கி விட்ருவாள் இல்லை முன்னாடி வாருவாள், முன்னாடி வாரணும் நம்ம ஒரு பக்கம் வளைச்சா அது ஒரு பக்கம் போயிடும் கல்லில். ஆ விடு இல்லை இல்லை அது பாரு அங்கே நீயே பாரு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு இரு. ஆ போதும். ஆ வேறு கல் எந்த அளவுக்கு அந்த பாறை கல் அப்படியே செறிஞ்சிருச்சு பாரு கரெக்டா. ஆ போடு. ஆனால் மூச்சு வாங்குது எனக்கு, கையில் ரெண்டு கையும் சரியான பெயினாக இருக்குதுங்க அந்தளவுக்கு. நைட்டில் இந்த மாதிரி தூங்கின மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல் பிளைன் வந்துருவியா? இன்னும் எவ்வளோ தூரம்னா இப்படியே போயிடுவோம் பார்த்தீங்களா? இப்படி வாருதுங்க பாருங்கள். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கல், இது பாறாங்கல்ல அந்த கூட பரவாயில்லைங்க. இது எந்த மாதிரி கல்லுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஹலோ ஆள் வீடியோ எடுக்கிறாண்டி, ஃபோட்டோ வாசி ரெடி தமிழ்லன்னு இருக்கோம். சூப்பர். அதான் தமிழ்னு ஃபோட்டோ எடுத்துட்டியா? எடு இந்த பக்கம் போயிடு. அப்படியே ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப். ஆ ஆ அந்த மாதிரி ஆங்கிளில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஓகேவா? தூக்கு தூக்கு. என்ன சொல்கிற? ஏ பாறங்கல் இல்லை பாறை. பாறைனா என்ன மாதிரி சொல்கிறது உங்களுக்கு? அதுதான் சொல்லி புரிய வைக்க முடியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வரைக்கும். அப்போ அதுக்கப்புறம் இந்தமாதிரி இடத்த பார்த்தோன்னே என்ன ஒரு ஃப்ரீனஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக்லேயே பெருசாக போகிறது இந்த ஆஃப் ரோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டூரேஷன் ரொம்ப பெருசாக போயினுக்குது எனக்கு. இந்த இதில் வந்து எதுவுமே கட் பண்ண தோணலைங்க, பட் இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆஃப் ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் நான் கொஞ்சம் மெமரிஸுக்காகவும் போட்டு வைப்பேன். பெருசாக இருந்தால் போது ஒரு மூமெண்ட் கூட மிஸ் பண்ண எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஹலே எங்கே வரையா என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன். ஹலோ எதை கடிச்சிச்சிரா? போட 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 ஏரிய சரிய சரிய அப்படியே பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க. ஓவரா வராத வாராத வாராதன்னு சொல்லுங்கிறேன். ஏன்டா ஆளே என்ன ஆளே வாராத வாரம் சொல்லுங்கிறேன் உனக்கு தானே சொல்லுங்கிறேன். பேக் பிரேக் இருக்கிற ஷார்ப்பு, ஃப்ரண்ட் பிரேக்கில் இல்லைங்க ஷார்ப்பு. ஆளே வரையா உட்காந்துன்னு வரையா? ஆ போக போக ஓரளவுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசினுக்க முடியலங்க, டயர்ட் ஆகிடுது உடம்பே, பாடி ஃபுல்லாகவே டயர்ட் ஆகிடுச்சு. இதே இப்போ ரன்னிங் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டு அந்த மாதிரி டயர்டாகி போச்சு, உடம்பெல்லாம் வேர் தூத்தி விட்டு கை காலெலாம் அசதியாக இருக்குது. அப்படியே நிதானம் இல்லாத ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன், அப்படியே ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறது மயக்க நிலையில் பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டின்னு இருக்காங்க. ஏன்னா பாடியில் இருக்கிற ஃபுல் ஸ்டாமினா போன மாதிரி இருக்குது. இது எப்போ தான் முடியனே தெரில. வியூ வேறு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னே தெரிலங்க, நான் அதை வேறு செக் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்பப்போ வண்டி சாயுதா, அப்போ கேமராவும் கொஞ்சம் லைட்டாக மடங்குது, அது ஒன்று. அதுக்குள்ளே டவுனில் போயின்னு இருக்குமா, உங்களுக்கு ஃபுல்லாக டவுன் வியூ காட்டுதா இல்லை கொஞ்சம் மேலே வியூ காட்டுதா இல்லை வெறும் வண்டி மட்டும் தான் காட்டுதா, உங்களுக்கு வியூ எதனா தெரியுதா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எதுவுமே தெரியல. ஏன்னா ஃபோனு முன்னாடி வைக்க முடியலங்க, ஏன்னா போய்ட்டு சாயது இதாகுது, அதனால் ஃபோன் வீணாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். ஹெல்மெட் அப்படியே சுத்தமாக டவுனில் இறங்கிடுச்சு.
டவுன்லேயே போகிறதுனால அப்படியே மண்டி ஏற்ற அப்படி டவுன்லேயே வச்சு 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 அந்த கேமரா ஹெல்மெட் வெயிட் தாங்காமல் அப்படியே முன்னாடி இறங்கிடுச்சு. அதனால் கண்ணாடி கூட பாருங்க, இடக்கு மோடாக இருக்குது. நானே திருப்பி திருப்பி வச்சுன்னு இருக்கிறேன் கண்ணாடி அப்பப்போ, ஏன்னா ஃபுல்லாக சாயுதுல ஒரு ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னே தெரில. ஏதோ நானே ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஆங்கிள் வைக்கிறேன், பார்ப்போம். ஆ, 1 கிலோமீட்டர் தானா? வா, 1 கிலோமீட்டர் உட்காந்துன்னு வந்துடுறியா? 1 கிலோமீட்டர் இப்படியே போனால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நானும் டயர்ட் ஆகிட்டேன், என் வண்டியும் டயர்ட் ஆகிடுச்சு. ஆளு நீ வேறு லெவல் ஆள். எப்படி யார் சொல்கிறேன்னா, என் வண்டி தாங்க சொல்கிறேனே. என் வண்டிக்குன்னு இது வரைக்கும் பேர் வைக்கல, எப்போயே இது ஒரு வாட்டி வச்சேன் பேர், ஆனால் மறந்துட்டேன். தம்பின்னு சொன்னா என்ன பேர் வச்சேன்னு கூட தெரியல. அப்பப்போ தம்பின்னு சொல்லுவேன், ஆளேன்னு சொல்லுவேன். என்றைக்குமே என்னை விட்டு அவன் போயிடக்கூடாதுங்க. யார்கிட்டையும் கொடுத்துட மாட்டேன், விற்றுற மாட்டேன். மண் மக்கி மண்ணோட போகிற வரைக்கும் என் கூட தான் இருப்பான். எத்தனை வாட்டி எஃப்சி முடிச்சு முடிச்சு எத்தனை வாட்டி எஃப்சி முடிஞ்சாலும் ரினியூவல் பண்ணி ஓட்ட பார்ப்பேன். அப்படி இல்லை இதுக்கப்புறம் ரினியூவலே பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டிலே வச்சுக்குவேன். ஸோ சிம்பிள், யார்கிட்டையும் எதுக்காகவும் எந்த சுச்சுவேஷன்லையும் எதுக்காகவும் விற்றுறவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறதுனா கொடுக்கவே மாட்டேங்க, அடித்து சொல்கிறேங்க. இன்றைக்கி என் ஆள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, இந்த வண்டியை நான் யாருக்காகவும் எங்கேயும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், இது இவன் மேலே சத்தியங்க, விற்றும் கொடுக்க மாட்டேங்க. அதாவது என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஓட்டுவாங்க, என் தம்பி ஓட்டுவான், என் ஃப்ரெண்ட்ஸும் ஓட்டுவாங்க, அப்படி ஓட்டுவாங்களே சிக்கி அவங்ககிட்டே கொடுத்துட மாட்டேன். மொத்தமாக தூக்கி சிலு சிலு வெண்ணும் பூங்காற்று வாசனை கேளு கண்ணம்மா. டங்குள் 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 டங்குள், இதுப்பா எவ்வளோ பெரிய இதாக இருக்குது இப்போல்லாம். இது இந்த கல் மலையை இறக்கிடுவோம். ஓகே டன். ஏன்னா அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்கோன்னா கண்டிப்பாக சம் கிளியரன்ஸ் அடி வாங்குவோம். சம் கிளியரன்ஸ் அது இல்லை பிளாட்ஃபார்மா எதே ஒன்று சொல்லுவாங்க. ஆஹா, என்ன ஒரு காலி ஆகுது. ஐயோ, கை எடுத்தோன்னு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்ந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. வா, பார்க்குறீங்களா கையை? ஐயோ பா, எந்த அளவுக்கு சேர்ந்து போயிருக்குது பாருங்க பா. அப்படியே இந்த கையில் கட்டை வரலாம், அப்படியே இப்படியே பிடிச்சிக்கினே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்படியே இது பண்ணவே முடியல பார்த்தீங்களா, ஃபுல்லாக சேர்ந்து அப்படியே பிங்க் கலர் ஆகிடுச்சிங்க. சரி, காதுலாம் அடைச்சிருச்சு எனக்கு. இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி எங்கிருந்துரா வந்த என் லைஃப்பில். சே, லைஃப் ஃபுல்லாக உன மறக்க மாட்டேன்டா. நீ வேறு ரகம்டா. யாருக்கு எவ்வளோ சூப்பர் பைக் வேணால் வரலாங்க, எவ்வளோ காசு போட்டு வேணால் வாங்கலாம், எத்தனை லேக்ஸில் வேணால் போட்டு வாங்கலாம், நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த தலைவனை மாரி வரவே வராதுங்க. மெத்தி விட்டுட்டாரா? கொன்னுட்டேன். ஹலோ, போட்டோ டாலு, இந்த பக்கம் போயிட்டு. ஓகே, உக்காரு. கேமரா ஆன் தான் இருக்குதா? எந்த போட தர ஆளு? ஏன் இந்த சிலம்பைக்கு எப்படி போவ? நேரம் தானா? சரி, நன்றி. அவங்க ஸ்டென் ஆகிட்ருப்பாங்களே. ஆமாம், என்னடா நான் பார்க்கவே இல்லை அங்கே இருக்கிறாங்கன்னு, டக்குன்னு இப்படி திரும்ப பார்த்தா இருக்கிறாங்க. ஹலே, வந்துட்டோம் ஊர். ஆள் நடமாட்டத்தை பார்த்துட்டு அங்கே ஒருத்தவங்கள பார்த்துட்டோம், இங்கே ரெண்டு பேர் வராங்க எதிர்க்க. அப்படியே இப்போ தான் இந்தமாதிரி ரோட்டையே பார்க்குறாங்க. ஆ, ஜில்லுன்னுக்குது வேர்வையில், அந்த வேர்வு தண்ணியில் இந்த காற்று போடுறப்ப அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும் பாருங்க அப்பா. அது வேற ராகுங்க. இல்லை, இது எங்கேயே வந்த மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னாடி உனக்கு தான் எது தான் அவனை வந்த மாதிரி இருக்குது. இந்த சிமெண்ட் ரோடு, இந்த ஓடை
எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் மேப்பு மட்டும் வேணா எப்படின்னா பண்ணுவோம் வேணா இல்லை நான் தான் சொல்கிறேன் இந்த ரூட்டு நான் எப்படி வந்திருப்பேன் வந்து தானே இதை பெருசாக சொல்லியிருக்கோம். தண்ணி விலை இறக்கினே இல்லை அவனுக்கு ஃபோன் அடி பாட்டு படிக்க பாட்டு படிக்க அதான் அப்போ வந்து பாட்டு படிக்க பாட்டு படிக்க அதை தான் சொல்லுங்கறியா இந்த அப்போ இதான் நினைக்கிறானே நண்பா எப்படி இருக்க நண்பா ஐயோ பிரேஸ்லெட்டுனா செயினுன்னா ஆள் தாடிக்கெல்லாம் வளர்த்துனு ஆகிட்டு நம்ம மாப்பிள்ள மாரி இருக்கிறான் என்ன ஒரு மாதிரி செவப்பா இருக்குது மூஞ்சிலாம் அவனை கூப்பிடே மதிய கூப்பிடாடே மூஞ்சி எவ்வளோ செவப்பா இருக்கிறான் ஆளு எவ்வளோ தாடி வந்துட்டு இருக்கு எவ்வளோ இவனை தான் டிரான்ஸ்மிஷன்லான்னு சொல்லுவாங்க பற்றி அது இவன் தான் போகுது எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்கறது மூஞ்சி இதே டிஃப்ரெண்டாக தெரியுது வேற வேற எந்த வழியா இந்த கண்ணூர்லேருந்து இந்த மலை வழியா வந்துட்டீங்களா போடு சொல்லு சொல்லு அதை பற்றி சொல்லு எனக்கு சவுண்டு கொஞ்சம் அடக்க சொல்கிறான் சொல்லு அந்த வழியை பற்றி சொல்லு எவ்வளவு நீ தான் லோக்கல் உள்ளூர் ஆ வண்டி இங்கே உள்ளமாடா